மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து திரைப்படத்தை சார்ந்த பெரியோர்களுக்கும் அன்பு அண்ணா ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும், சித்ரா லட்சுமண அண்ணா அவர்களுக்கும், மற்றும் எனது அனைத்து ஜாம்பவான்கள் திரைப்படத்திற்கு அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன், ப்ரொடியூசர் நான் பண்ணியிருக்கேன். அந்த முறையில் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், சிறிய படம் பெரிய படம் என்று அண்ணன் சித்ராட்சுமன் அவர் சொல்லிட்டு போனார். சிறிய படம் என்பது பெரிய படம் என்பது இல்லை. நல்ல படம் எடுக்கிறாங்க, நல்ல படம் எடுக்கலை, இதுதான் உண்மையான ஒரு வரையறை. நல்ல படம் எடுப்பது என்பது ஒரு கதையை சார்ந்ததா, திரைக்கதையை சார்ந்ததா, அல்லது வேறு ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்ததா என்றால் இல்லை. அனைத்தும் நல்லது என்று முடிவு என்பது மக்களை சார்ந்தது. அந்த மக்களிடம் கொண்டு செல்வதற்கு உங்களை ஆட்ட மீடியாக்கள் துணை தேவை. அது இல்லாமல் ஒரு சிறிய வேலைகளை கூட திரைப்பட தயாரிப்பாளர்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, எவராலையும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஸோ உங்களுடைய தயவினால் இந்த ஒரு நல்ல படத்தை அனைத்து இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு சினிமா எடுக்கிறோம்னு சொன்னோம்னா, ஒரு டூயட் அல்லது ஒரு லவ், இதுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா 5 கோடி செலவு பண்ணுறாங்க, 3 கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் அது நல்ல படம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை வெறும் 25 லட்சம் ரூபாயிலையோ 10 லட்சம் ரூபாயிலையோ 2.5 மணி நேரத்தை கொடுத்திருந்தால் கூட அதுதான் நல்ல படம். ஸோ நான் அதுக்காக நான் 25 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணி படம் எடுத்தேன்னு சொல்ல வரல. நானும் மிகப்பெரிய தொகையை இந்த படத்திற்காக செலவு செஞ்சுருக்கிறேன். அது திருப்பி வருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. வரும் என்று இதில் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் வரவில்லை. அட்லீஸ்ட் நான் இந்த சினிமா என்ற ஒரு பேர் உலகத்தில் ஒரு நபராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அது மாதிரி நபராக வாழ்வதற்கு யாராவது துணை நிற்பார்களா, யாராவது என் அருகில் வந்து கூட்டிச் செல்வார்களா என்று 20 ஆண்டுகளாக காத்திருந்தேன். இல்லை, நாம் போய் முயற்சி பண்ணினால் கிடைக்குமா, கிடைக்காத என்றால் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு திடீரென்று ஒரு சந்தர்ப்பத்தில் என் கனவுகளை, என் நினைவுகளை, அதை நியாயப்படுத்துவதற்காகவும் அதை நிறைவேற்றுவதற்காகவும் பகவதி பாலா வந்தார். அதான் உண்மை. பகவதி பாலா இந்த படத்தில் என்ன செய்தார், அதை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார் என்று அதை பற்றி விமர்சனங்கள் எனக்கு தேவை கிடையாது. பகவதி பாலா என்பவர் மோகன்குமார் என்பவரை நடிகராக்க வந்தார், அவ்வளவுதான், நடிகராக்கினார். மோகன்குமார் வேலை செய்தாரா? ஆம், நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் சம்பாதித்து வந்தேன் என்று அன்னார் அவர்கள் சொன்னார். ஆனால் நான் ரியல் எஸ்டேட்டில் இல்லை, நான் HDFC என் ஸ்டாண்டர்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில், HDFC பேங்க், கார்ப்பரேட் பேங்க்கில் வந்து நான் வந்து பிரான்ச் மேனேஜராக வேலை பார்க்குறேன். சரிங்களா, அங்கிருந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் நான் முகவராக, டீலராக இருக்கிறேன். அதான் உண்மை. ஆனால் இதிலெல்லாம் நான் பெரிய வருமானத்தை சம்பாதிச்சனா அப்படிங்கிறதெல்லாம் விட, நான் இதிலெல்லாம் ஒரு நல்ல மதிப்பை சம்பாதித்தேன், என் நண்பர்களை சம்பாதித்தேன். ஏன் நண்பர்களை சம்பாதித்தேன்? இன்னைக்கு என் பக்கத்தில் வந்து யார் நின்னாலும் முதல் கேட்கக்கூடியது எவ்வளவு தருவீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் ப்ரொடியூசர், என்ன தருவீங்க, எனக்கு பத்தாது, இவ்வளவு வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நான் உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல், அதாவது அவங்களுக்கு கடன் சொல்லாமல் உடனே நான் பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இருந்த இடம் அப்படி. ஒரு கம்பெனியில் பிஎம்ஆ இருந்தோம்னா எனக்கு முதல் லாயல் முக்கியம், ரெண்டாவது நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறது முக்கியம். அதெல்லாம் நான் கரெக்டாக இருந்தேன். ஸோ அந்த கரெக்டாக இருந்ததன் காரணமாகத்தான் நான் படத்தை இன்றைக்கி ஃபைனல் பண்ணியிருக்கிறேன். அடுத்தவங்கள் வந்து என்னுடைய பணத்தை சாப்பிடுவாங்கள் என்று நினைக்கல, அவங்களுக்கு இது தேவை என்று நினைத்தேன், நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த படம் திருப்பி வருமா வராதா என்ற கான்செப்ட்லாம் நான் போகவே இல்லை. ஸோ இதுதான் நான் படம் தயாரிக்க வந்த முறை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சினிமா அப்படின்னா பெரிய ஒரு காதல் அல்லது ஒரு பெரிய கொலை அல்லது ஒரு வித்தியாசமாக என்ன கான்செப்டே இருக்காது. ஏதாவது ஒரு கான்செப்ட், ஒரு லைனை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு லைன் பின்னாடி ஓடுவாங்க. என்ன பண்ணலாம், ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், ஒரு சேஞ்ச் வைக்கலாம், திடீர்னு எங்கேயாவது ஒருத்த பிறப்பான், அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அது கிடையாது. நான் யதார்த்தமான வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனுக்கு, சாதாரண தெருவில் நடந்து கொண்டு போயிருக்கின்ற மனிதனுக்கு, அவன் நல்லவன், இந்த சமுதாயத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளால் அவன் குடும்பம் சீரழிகிறது, அவன் குடும்பம் சீரழியும் பொழுது இதற்கு காரணம் என்ன, ஏன் நம் குடும்பம் அழிந்தது என்று யோசிக்கும் பொழுது அதற்கு பின்னால் ஒரு பெரிய சமுதாய சீரழிவே நடக்கிறது. அந்த சீரழிவை இவனால் திருத்த முடிகிறதா முடியவில்லையா
திருத்த முடியாததனால் அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் இந்த கதை சுருக்கமாக சொல்ல போனார். ஒரு சமுதாய சீரழிவை தடுக்க முடியாதவனால் இதை என்ன செய்ய முடியும்? அதைத்தான் செய்கிறான் அவன். ஆனால் அந்த சமுதாய சீர்கழிவை மீண்டும் இன்னொருத்தவன் நிகழ்த்தக்கூடாது என்று அதை செய்கிறான். மற்றொருவனும் எதையே சீரழிவை செய்யக்கூடாது என்று நினைத்தான். இதுதான் கதை. அப்போ சமுதாயத்தில் இருக்கிற கெட்ட நிகழ்வுகளை, அதாவது என்னென்னா சுருக்கமாக சொல்லப்போனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது எல்லாத்தையுமே தப்பு. அதில் அது ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா அதை யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த கதையோட கான்செப்ட். யாரும் புது டைரக்டர் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. வந்தோம்னா ரெண்டு கேலை கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு அல்லது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கணும்னு எந்த டைரக்டரும் நினைப்பாங்க. அவங்க வளர்ச்சிக்காக எந்த ப்ரொடியூசரும் நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ அந்த மாதிரி சொல்லலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, அத்தனை பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் நெறி. நான் சென்சார் ஆஃபீஸரில் கூட கேட்டேன், என் படத்தில் கட்டிங்கே இல்லை, ரெண்டே ரெட்டி கட்டுக்கிங், என்ன காரணம்னே தெரியல, இதை கட் பண்ணுங்கள் அதை கட் பண்ணுங்கள், பிளட்டு வரக்கூடாதுன்னாரு. சார், நான் சமுதாயத்துக்கு நல்ல படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், எனக்கு ஏன் சார் நீங்கள் யூஏ கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். நான் சொல்கிறது இதுதான், நான் சமுதாயத்துக்கு நல்ல படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், எனக்கு ஏன் நீங்கள் யூஏ கொடுக்குறீங்க? நான் நினைக்கிறேன் அசிங்கமோ அவமானமோ இந்த படத்தை சின்ன பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை அப்படின்னாங்க. இல்லை, பிளட்டு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூஏ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு அசிங்கமும் கிடையாது, அனைத்துமே இந்த சமுதாயத்தை நோக்கிய படம். அதனால் தயவு செஞ்சு மக்களும் மாணவர்களும் பத்திரிகை நிருபர்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் செஞ்சு தயவு செஞ்சு என்னையாட்டம் இந்த 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 சினிமா ப்ரொடியூசர் வளர்வதற்கு உதவி புரியணும்னு கேட்டுக்கிறேன். ராஜ்பாஸ்கர் கே மிகப்பெரிய இசையமைப்பாளர், உண்மையிலுமே லெஜெண்ட். நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், என்னை கேட்பாங்க எங்கே போனால் ராஜ்பாஸ்கர், ஓ அவர் அவர் பெரிய ஆளே, அவ்வளோ பெரிய ஆளே. ஆமாம், தமிழில் என்ன பண்ணியிருக்காரு? தமிழில் பண்ணுறாரு, பண்ணலை. அவர் திறமை தமிழுக்கு வரலைங்கிறதா முக்கியம். அவர் யார்? கனடாவில் பண்ணுறாரு, கனடாவில் பயங்கரமான ஃபேமஸு, ஆனால் ஒரு தமிழன். அவர் என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல. ஏன் இவ்வளோ நாள் இருக்கார்? நான் போய் உட்காந்து, அண்ணா நீங்கள் எனக்கு இந்த படம் போட்டு கொடுங்க, உங்களால் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அஞ்சு பாட்டு போட்டு கொடுத்தார். அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்கனாலும் கட்டாயம் திரும்பி திரும்பி கேட்பீங்க. அவ்வளவு இனிமையான பாடல்கள். நான் ஷூட்டிங் பண்ண ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாட்டை முணுமுணுக்காதவங்களே கிடையாது. நான் மற்றவங்களோட ஷெட்டு போட்டு ஷூட்டிங் பண்ணல, பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர், 100 பேர், ஒரு ஒன் டைம் நான் கரூரில் ஷூட் பண்ணேன். அன்னை பயல்வான் சார் தான் அங்கே வந்திருந்தார். எனக்கு தெரிய அவருக்கு தெரியுமோ நமக்கு தெரியல, அந்த ஷூட்டிங் அப்போ ஏறத்தாழ 4 கிலோமீட்டர் டிராஃபிக், 4 கிலோமீட்டருக்கு நான் டிராஃபிக் பண்ணோம். அது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணலை, ஏன்னா நாங்கள் ஒரு சோசியல் நியூஸ் சொல்லணும், சோசியல் நியூஸ் சொல்லணுங்கிறதுக்காக அன்னை டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நடித்தார். ஆனால் 4 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நின்றுச்சு. அப்போ என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ என்ன நிகழ்வு போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த படத்தினுடைய விஷயங்கள் வெளியேறுது. இது சரியான படமா தப்பான படமா, ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணல, நல்ல விஷயத்தை எடுக்கிறீங்கன்ட்டு போனாங்க. அதே மாதிரி தான் அந்த பாடலுக்கு. எங்கே போய் நின்னாலும் அவர் அவ்வளோ பேரும் பாடல் சூப்பர் ஹிட், அழகான பாடல் தான் சொன்னாங்க. ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எனது அன்பு அன்னார் வந்து ரமேஷ் கமல் அவர்கள் பயங்கரமாக சூப்பராக ரெண்டு டான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஷங்கர் மாஸ்டர் அவர் பண்ணியிருக்கார் ரெண்டு பாடல். அதே மாதிரி ஆண்டோங்கிற ஒரு பண்ணியிருக்காரு. அப்புறம் பாடல்கள் நிறையா எழுதியிருக்கிறாங்க. சுந்தரதாஸ் ஐயா மிகச்சிறந்த பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுட்டு நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.